தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் சிங்களமயப்படுத்துவதற்காக இன்றைய சிங்கள பேரினவாத அரசு முதலியோர் யுத்தத்தின் மூலமாக தமிழ் மக்களை அழித்து அவருடைய நிலங்களை பறித்து இந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றுவதற்கான முழு முயற்சிகளை மேற்கொண்டது. யுத்தத்திலே தோல்வி கண்டு சர்வதேச ரீதியாக இனப்படுகொலை செய்த நாடு, இனப்படுகொலைக்கு அவர்கள்தான் இதை செய்தார்கள் என்ற நிலையை இலங்கை இப்பொழுது எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் அவர்கள் நினைக்கிறார்கள், இது ஒரு சிங்கள பௌத்த நாடு, இங்கே வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சைவ சமய இந்து சமய அடையாளங்கள் எல்லாம் பௌத்த அடையாளங்களாக நிலைநிறுத்தி அந்த அடையாளங்களை வைத்து கொண்டு இதனை ஒரு சிங்கள பௌத்த நாடாகவே அறிவிக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான் இந்த பராலாய் முருகன் ஆலயத்தில் இருக்கின்ற அரச மரத்தை அவர்கள் ஒரு புத்தருக்குரியதாக அல்லது சங்கமித்தை வந்த காலத்தில் நடப்பட்டதாக புனைந்து பொய்யான ஒரு செய்தியை பரப்புகின்ற செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறார்கள். அதற்கு எதிரான போராட்டமாகவே இது முன்வைக்கப்படுகிறது. இந்த வருடம் தை மாதம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்ததையும் எங்களால் இப்பொழுதுதான் அவதானிக்க முடிந்தது. அந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இது மட்டுமல்ல, கீரிமலை போன்ற இடங்களிலும் இருக்கின்ற மடம், கூடுதலாக தமிழ் மக்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்கின்ற மடமும் இவ்வாறு ஒரு தொல்பொருள் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. குருந்தூர் மலை, வெடுக்கனாரி மலை, குருந்தூர் மலையெல்லாம் ஒரு தொல்பொருள் அடையாளம் என்றால் எப்படி அந்த இடத்திலே பௌத்த விகாரை அமைக்க முடியும்? ஆனால் ஒரு தொல்பொருள் அடையாளம் என்றால் அந்த இடத்திற்கு ஒரு வேலியை போட்டு அடையாளப்படுத்தி அதனை அப்படியே பாதுகாப்பது தான் தொல்பொருள் அடையாளம் என்பது உலகத்திலே புகழப்படுகின்ற உண்டு. அந்த இடத்திலே திரும்பவும் ஒரு கட்டடத்தை கட்டுவதல்ல. ஆனால் குருந்தூர் மலையிலே தொல்பொருள் அடையாளம் இருப்பதாக சிவனாலயத்தை மறைத்து அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பெரிய பௌத்த விகாரியை கட்டி முடித்திருக்கிறார்கள். அதே போல் தைட்டியிலே வலுக்கட்டாயமாக அடாத்தாக தமிழருடைய காணியிலே விகாரியை கட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு வடக்கு கிழக்கிலே இதுவரை கிட்டத்தட்ட 83 இடங்களிலே விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 2010 பிற்பாடு இப்பொழுதும் இந்த இடம் பறிக்கப்படுவது கூட இங்கே ஏதோ ஒரு பௌத்தம் இருந்ததாக அது சிங்கள பௌத்தம் என்று அடையாளப்படுத்த முனைகிறார்கள். ஆனால் இங்கே தமிழ் பௌத்தம் இருந்திருக்கிறது என்பதற்கு பல அடையாளங்கள் உண்டு. தமிழ் பௌத்தர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கும் அடையாளங்கள் உண்டு. விஜயன் இலங்கைக்கு வர முதலே இலங்கையிலே பஞ்ச ஈச்சரங்களோடு இலங்கை வரலாற்று வழியாக சிவனை வழிபடுகின்ற ஒரு சைவ நாடாக இந்த நாடு இருந்திருக்கிறது. அதனால்தான் திருமூலர் சிவபூமி என்று கூட இந்த நாட்டை வர்ணித்திருக்கிறார். அவ்வாறான இந்த நாட்டிலே இப்பொழுது ஒரு புதிய அத்தியாயங்களை இலங்கை சொல்ல முனைகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் உண்மையை சொன்னவர்களை புறக்கணித்து பொய்களை புனைந்து அந்த பொய்களுக்கூடாக இந்த நாட்டில் இருக்கிற தமிழர்களை இங்கு நிரந்தர குடிகள் அல்ல பூர்வீக குடிகள் இல்லை என்று உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் கடும் முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. வரலாற்று ரீதியாக வாழ்ந்தவர்கள் நாங்கள். இங்கே கூட இந்த ஆலயத்திற்கு 1768 எழுதப்பட்ட உறுதி உண்டு. அதன்படி இங்கே எந்த அரசமரமும் இருந்ததாக வரலாறு இல்லை. இந்து சமய சைவ சமய வழிபாடுகளிலும் அரசமரம் பிள்ளையாருக்குரியதாக வழிபடப்பட்டிருக்கிறது. இது பிற்பட்ட காலங்களில் இந்த ஆலயத்தில் ஒரு பிள்ளையாரை வைத்து வணங்குவதற்காக இந்த அரசமரம் வைத்திருக்கப்பட்டிருக்கலாம். அதுதான் கூடுதலான உண்மையாக கூட இருக்கலாம். ஆகவே இவற்றையெல்லாம் திரிவுபடுத்தி இப்போ பல இடங்களிலே பௌத்தமயம் உருவாக்க அவர்கள் முனைகிறார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது தொடர்பான என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ, இதனை எவ்வாறு ஒரு சர்வதேச சமூகத்திடமும் கொண்டு செல்ல முடியுமோ, இதற்கு எதிராக என்னென்ன போராட்டங்களை முன்னெடுக்க முடியுமோ அவற்றை நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் செய்வதற்கு நாங்கள் முழு முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த போராட்டம் என்பது நான் நினைக்கிறேன் தனியே ஒரு வகைப்பட்ட ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இது சகல துறை சார்ந்தவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களும் அழைப்பு விட்டிருந்தார்கள், தேசியம் சார்ந்த எல்லோரும் பாருங்கள் என்று. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதில் பங்கு பெற்றிருந்தோம். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்பதையும் இந்த இடத்தில் உறுதிப்படுத்துகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் குமாரசாமி பாலச்சந்தர். நான் இந்த ஊரிலே 43 பிறப்பிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே பராலாய் முருகன் ஆலயம் 4 நூற்றாண்டுகளுக்கு உட்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம். ஆனால் சங்கமித்தையின் வரலாறு 2200 உட்பட்டது. எனவே 400 வரலாற்றை கொண்ட ஆலயத்தின் மீது சிங்கள பௌத்த பேரினவாதம் தனது அடாவடியாக தனது அடையாளமாக இந்த அரச மரத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. இது இன அழிப்பின், தமிழின அழிப்பின் ஒரு அடையாளமாகவே நாம் இதை பார்க்க வேண்டும். நாம் இவ்வாறான பௌத்த பேரினவாதத்தின் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்துவதாயின் எமது தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு தமிழினத்துக்கு கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்தும் எமது சந்ததி இவ்வாறு தெருவோரம் போராடி கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும். எனவே எமது தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எப்போது எமக்கு கிடைக்குமோ அந்த நாளே எமக்கு இவ்வாறான போராட்டங்களை நாம் ஓய்வு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும்.